திமுக தன் கூட வர்ற எந்த கட்சிகளையும் வளர விட மாட்டாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. நிறையாவும் வரலாறுல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி வளர விடக்கூடாதுங்கிறத தாண்டி அழிக்க பார்க்குறாங்களே ஏன்? திமுக எந்த கட்சியும் அழிக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திற்காக யாரையும் கூட்டணிக்கு வா என்று கூப்பிடுவதில்லை. வந்தானா வந்து தானாவே அழிஞ்சு போயிடுறாங்களா? தள்ள போவது இல்ல, கூட்டணிக்கு வந்ததால அழிஞ்சு போயிடுறாங்களா? நீங்க சிரிக்கிறீங்களா மேடம்? சிரிக்கிறீங்களா? இல்ல சார், என்ன மறக்கறீங்க? கேக்குறீங்க, ஜிஜி சிவா சிரிக்கிறீங்க. இல்ல நகைச்சுவை இல்ல சிவா, இங்க பாருங்க. இல்ல இல்ல, இது ரொம்ப தப்பு. இல்ல இல்ல சிவா, பதில் சொல்றேன் சிவா ப்ளீஸ். இந்த மாதிரிலாம் நீங்க பிஹேவ் பண்ணாதீங்க. என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சிரிக்கிறது சிரிக்காம இருக்கிறது அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேசுமா? சிரிச்சிட்டே இருப்பேன். ரொம்ப தப்பு சிவா. அவங்க அதான் பண்றாங்க. கேட்ட கேள்விக்கு முதல்ல பதிலுக்கு வாங்க. இது ரொம்ப தப்பு. அவங்க பண்ற இல்ல சிவா, இது ரொம்ப தப்பு. மேல தவறு இல்ல சார், நீங்க தப்பா தெரியும். இல்ல 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 சிவா, பண்ற தொடர்ந்து அந்த தவறு பண்றாங்க. கேக்குறேன், திமுக பத்தி நீங்க கேள்வி கேட்டா ஏன் நீங்க சிரிக்க கூடாதுங்கறீங்க? அவங்களுக்கு சிரிப்பு வருது, சிரிப்பாங்க. உங்களுக்கு சிரிப்பு வந்தா நீங்களும் சிரிக்கலாம். இதெல்லாம் அந்த மாதிரி இது ரொம்ப தப்பு சார். இல்ல சார், இல்ல நீங்க கேட்டீங்க, வச்சுக்காதீங்க. நீங்க பதிலுக்கு வாங்க. சொல்லுங்க சார். நீங்க திமுக அவங்க கூட வர்ற கட்சிகளை எல்லாம் ஏன் அழிக்க பார்க்கறீங்கன்னு விமர்சனம் எந்த கட்சியும் திமுக அழித்ததான் வரலாறு இல்ல, வரலாறு இருந்தா நீங்க சொல்லுங்க சார். சொல்லவா? நீங்க சொல்லுங்க. மனித நேய மக்கள் கட்சி என்னாச்சு? மனித நேய மக்கள் கட்சி நாங்க எப்ப அதை அழிச்சோமா? நீங்க சொல்லுங்க. அது ரெண்டா உடையலையா? எப்படி காரணமா சார்? வெளியில போச்சு. இப்ப சமீபத்துல மதிமுக எத்தனை பிரச்சனைகள் வந்தது சார்? திமுக மதிமுக வெளியே திமுக நீங்க சொல்லியை வெளியேற்றி உடைத்து அந்த கட்சிக்கு வெற்றி பெறுது. காங்கிரஸ் கட்சியில பீட்டர் அல்போன்ஸ் யார் கேட்டு நீங்க வந்து ஆணையரா நீங்க போட்டீங்க? சிறுபான்மை பிரிவினுடைய ஆணையரா யார் போட்டீங்க? அவங்களுக்குள்ளேயே இப்ப குழப்பத்தை நீங்க உண்டு பண்ணிருக்கீங்க. குழப்பம் பண்ணல சார். காங்கிரஸ் பொறுப்பாளருக்கு திமுக சீட்டு கொடுக்கிறதோ அல்லது பதவி கொடுக்கிறதா? நீங்க கேட்டீங்களா? பதில் சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க சார். நீங்க லிஸ்ட் இன்னும் இருக்கு. இத்தனை கட்சிகளையும் தொடர்ந்து பதில் கிடையாது. என்ன இது? காங்கிரஸ் திமுக உடைச்சதா? மனித மக்கள் கட்சி உடைச்சு யாரு சீட்டு கொண்டு போய்? அதிமுக தான் சீட்டு கொடுத்திருக்காங்க. கட்சியை உடைச்சு அதிமுக தான் சீட்டு கொடுத்திருக்காங்க. முஸ்லீம் லீக்கை முதலாளி உடைத்து கண்ணியம் மிக்க காயம் இல்ல தவறுடைய சொல்லிக்கலாம் சார். குற்றச்சாட்டு அப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகள் திமுக போய் சேர்றாங்க. அப்ப அவங்கள யோசிக்க மாட்டாங்களா சார்? ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. மதிமுகவுக்கு ஒரு ராசவாசி கிடையாது, இல்ல மனிதநேய மக்கள் கட்சிக்கோ, இல்ல வந்து இவங்களுக்கு தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கோ, அவங்க எல்லாம் உங்களுக்கு கூட்டணி தானே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கிடையாது. ஏன் கமல்ஹாசனுக்கு மட்டும் நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க சார்? அவர்களுக்கு நேரடியாக நாடாளுமன்ற தொகுதி அவருக்கு ஒரு ஒரு தொகுதி கொடுக்கவில்லை, அதனால்தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்களா சார்? கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய தலைவர் பேசக்கூடிய தமிழக வாழ்வு உரிமை நாம் தலையிட முடியாது. யார் தலையிட முடியாது? கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், உரிமை இருக்கு. நம்ம விமர்சனம் வைக்கலாங்க. விமர்சனம் கேட்க முடியும். ஒரு பகுதியில தான் அவங்க இருக்காங்க, ஓட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கு, அதனால ஒரு தொகுதியை குடுக்கறீங்க நாமக்கல்ல. ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவங்களுக்கும் ஒரு பகுதியில, குறிப்பிட்ட பகுதியில, வட மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க எம்எல்ஏ கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு சிட்டியா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரல சார்? மனசு வரலன்னு சொல்றதை விட இப்போது இருக்கக்கூடிய சூழல், திரு கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? எனக்கு சீட்டு வேணுமா வேண்டாமா அது பிரச்சனை இல்லை, எனது கட்சி வளர வேண்டுமா வேணாம் அது பிரச்சனை இல்லை, நாடு பாதிக்கப்பட்டு நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி இடம் பெற வேண்டும், அதனால தான் சேர்ந்தேன்னு அவர் சொல்றாரு. கமல் சொல்றாரு. அதுல என்ன கமல் சொல்றதுன்னு ஏத்துக்கிறீங்க? ஆமா, ஏத்துக்க. அதே கமல் தான் என்ன சொன்னாருன்னா, அத என்ன சொல்லிரலாம் சார்? அரசியல் ஏ பதர் அரசியல் சொன்னாரு. இன்னொன்னு சொன்னாரு,
நான் வயதான காலத்துல சர்க்கரை நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு உங்களை எல்லாம் துன்புறுத்த மாட்டேன். யார் தெரியுமா சொன்னது? நடிகர் கமலஹாசன். அதற்கு பிறகு அவரே மன்னிப்பும் கேட்டார். இல்ல, கருணாநிதியை அசிங்கப்படுத்த வேண்டும். எல்லா கட்சிகளும் எல்லா கட்சியின் மீது சேர்த்து வர பூச்சி இருக்கிறார். இல்ல என்ற சொல்லலையே. ஏன் நீங்க அதிமுக கூட்டணி வரக்கூடிய கட்சியில உங்களை யாரும் குறை சொல்லி பேசலீங்களா? அவங்க மீண்டும் கூட்டணி வச்சுக்கலீங்களா? நீங்க சொல்லுங்க மக்கள் பதில். நீங்க என்ன செய்துவிடும் முரசொலியில கட்டுரை எழுதினீங்க? பேசியிருக்கிறத இல்ல, ஏதோ திமுக கூட்டணி தான் பேசியிருக்கா? நீங்க கூட்டணி இருக்க அதிமுக கட்சியில எத்தனை பேர் பேசுங்க? பாஜக கட்சி இருக்கு இல்லையா? நீங்க அப்படியே நகமா சதி மாதிரி இருந்தீங்கல்ல? சொல்லுங்க, அண்ணாமலை விமர்சனம் வைக்கிறாருல்ல? தேர்தல் அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. ஆனா ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணாரு. கருணாநிதி அவர்களையும் அட்டாக் பண்ணாரு. ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாரு. அவரே வந்து மன்னிப்பெல்லாம் கூட கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கேள்வி முதல்ல வாங்கிக்கோங்க. பதறாதீங்க. நான் பதறாதீங்க. நீங்க தான் மன்மத்த பருவ திமுக நினைக்கிறீங்க. அதிமுகவுக்கோ இல்ல எதிர்கட்சி நடிகர் கமலஹாசன் வந்து அவருக்கு ராஜசபா சீட்டை கொடுத்து அவர் பிரச்சாரம் பண்ணி திமுக ஜெயிக்கிற நிலைமையிலதான் திமுக இருக்கா? அப்படி இல்ல சார், ராஜ்யசபா சீட்டு குடுக்கணும்னாலும் இந்த நாட்டை காப்பாத்துறது எதிர்கட்சியா இருக்க இந்தியா கூட்டணி நான் செயல்படும் கமல்ஹாசன் சொல்லி இல்லைன்னாலும் அவர் சொல்லி இருக்கிறார். இல்ல, அது மதிமுக தான் சொன்னாங்க. அப்படி இல்ல, இவரும் அறிவியல் தப்பா சொல்றாரு சார். மக்கள் நீதி மையமோ கமலஹாசனோ பேச்சுவார்த்தை போகுது. நீங்க பத்திரிகை சொல்றீங்க, நான் அறிவால் நடந்த விஷயத்த சொல்றேன். அவர் இப்படிதான் சொன்னார், நான் பார்த்தேன். நீங்க என்ன கூடவே மக்கள் நீதி மையத்தினுடைய முக்கிய நிர்வாகி எனக்கு போன் பண்ணி பேசினாரு. அவர் சொன்னா எனக்கு தெரியல, என்கிட்ட சொன்னது உங்களுக்கு தெரியல. ஆனா எந்த அரசியல் கட்சியான வைக்கலாம், திட்டலாம், அடிச்சு தூக்கி போட்டு மெரிக்கலாம். இது அரசியல் கட்சி நிலைப்பாடு. எனக்கு புரியல, அடிக்கலாம். நீங்க சொல்லுங்க, எந்த கட்சியில சண்டை போடல, எந்த கட்சியில சாகல, நீங்க ஒரு கட்சியை சொல்ல முடியுமா? திமுக மக்களுக்கு நன்மை செய்துதான் இந்த கட்சியில் இல்லையா? அதான் நாம பேசணும். சண்டை கூட்டணி கட்சிகளே கமலஹாசன் திமுக எங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடுவாரோ? நட்சத்திர பேச்சாளரா? கருணாநிதிக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிறதுன்னா ஸ்டாலின் சொன்னா போதும் சொன்னது யாரு? அந்த பேரை சொன்னா போதும் கமல் தான் சொல்றேன். எல்லா கட்சிகளும் பேசுற ஒரு ஒரு திமுகவும் கருணாநிதியும் வைத்த கொச்சை பேச்சுக்களை அடுக்கி கொண்டு போனால் இந்தியாவில் உலகத்தில் எந்த ஒரு இயக்கமும் மாற்று கட்சி தலைவர்கள் இவ்வளவு எந்த கட்சியிலும் அரசியல் கட்சியில குறை சொல்லுதா? திட்டம் பொது தளத்தில் இருங்க, பேசியிருக்காங்க. ஆனா பேசினது தப்பு அப்படிங்கிற உண்மை இருக்கு இல்லையா? அதை நீங்க ஏத்துக்கவே இல்லையா? அதை வந்து நீங்க பிராக்டிக்கலா இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு எடுத்துட்டு போறீங்களா? அதுவே ரொம்ப தப்பு. எல்லாம் சொல்றேன், இது சரி, நான் சொல்லவே வரலீங்களா? இது போன்ற அனைத்து கட்சியில நடக்கிறது யதார்த்தத்தை நான் சொல்றேன்.
ஆனா பேசுன சரியா சொல்லவே இல்ல சார். அனைத்து கட்சியும் நடக்குது, எங்களுதுலயே நடக்கும். அவங்க நாங்க பேசுறதும், எங்களை அவங்க கலாய்க்கிறதும், அவங்க என்ன கழுவி ஊத்துறதும், என்ன அவங்க கழுவி ஊத்துறதும் சரி உடனே பாக்க சரி இருங்க சார். இதெல்லாம் போய் பாஜகம்ல இருந்தீங்களா இல்லீங்களா சார்? இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைப்பாடு என்ன சார்? ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல, குற்றச்சாட்டு வைக்கிறது வேறு, நீங்க சொல்லுங்க சார். கெட்டவார்த்தை பேசுறது வேறு, குற்றச்சாட்டுகளை வைக்கிறதுங்கிறது வேற, ஆனா தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்றதுங்கிறது அது வேற. பர்சனல் ஒரு நிமிஷம் சிவா நேத்து கூட அண்ணாமலை பேசிருக்கிறார் சார், அதிமுக தரம் தாழ்ந்த வார்த்தை பேசிருக்கிறார். நான் பொதுக்கலம் கருது பேசல அந்த வார்த்தை. ஒரு நிமிஷம் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க, அதிமுக எந்த இடத்துல யாரையுமே தரந்தாழ்ந்தி பேசுனது சொல்லவே இல்ல சார். நான் சொல்றது பாஜக பேசுறேன், பாஜக பேசுனா நீங்க பாஜக பிரதிநிதி இங்க இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட சார் அவங்களுக்கு நீங்க பதில் கொடுக்க பாஜக, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதானே இருந்தீங்க, இங்க பாருங்களேன் ஒன்னாதானே இருந்தீங்க. பிஜேபி இங்க கொண்டு வந்த திமுக கடந்த தேர்தல்ல, கடந்த தேர்தல்ல பாஜகவோட பி டீமா கமல் இருக்கிறாருன்னு விமர்சனத்தை வச்சது யாரு? எனக்காக தனி மனித கமலஹாசன் அவர்கள் அதிமுக வரல மக்கள் நீதி மையத்தில் இருந்து முக்கிய நிர்வாகி எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, படத்துல பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அப்ப ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணாங்க, அதனால நாங்க வந்து இப்ப திமுக கூட கைகோர்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்வது போன்ற உண்மை என்று சொன்னால் மக்கள் முடிவு எடுப்பார்கள். கமலஹாசன் அவர் தவறு இருந்தால் மக்கள் முடிவெடுக்கிறார்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா நம்ம கூட்டணியில அதிமுக இந்த மாநாட்டில் எஸ்டிபி மாநாட்டில் எதிர்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்றாரு, சொன்னாரு அதிமுக கூட வர்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் நாங்க வளர்ப்போம், ஆனா திமுக கூட எதெல்லாம் கூட்டணியா போறாங்களோ அவங்க எல்லாம் தேஞ்சு போவாங்க. சரி சார், எதிர்கட்சி தலைவருக்கு தெரியக்கூடிய அவர் சொல்ற அந்த வார்த்தை எல்லாமே உள்ளபடியே நீங்க ஆமா அப்படின்னு நிரூபணம் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு சார். திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் தெரியாம தான் கூட்டணிக்கு போறாங்க சொல்லுவாங்க, ஏமாத்துறாங்க சார். அவங்கள எப்படி சார் ஏமாத்துவாங்க? குழந்தைங்களா சார் கமல் மக்களுக்காக பெரிய கட்சிகளாக இந்த மக்களுக்கு மக்களினுடைய தளவாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதா சார்? கமலுக்கு தெரியாது சொல்லுங்க சார். அது எப்படி சார் கமலுக்கு தெரியும்? உண்மையிலே சொல்லிடுறேன், எப்படி தெரியாதுன்னு சொல்லிடுறேன் சார். கட்சி ஆரம்பிச்சு சின்னம் வாங்கி தேர்தல் களத்துல இருந்து வெளியே தூக்கிட்டாங்க, 1.5 வருஷம் கழிச்சு ராஜ்யசபா எம்பி வரப்போகுது, அதுல நிக்கணும், அதுல எந்த சின்னத்துல நிப்பீங்க? திமுக சின்னத்துல நிப்பீங்க. அதுக்கப்புறம் 6 வருஷம் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்சி கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளுக்கு மேல் திமுகவுக்கு கப்பம் கட்டுகிறேன் என்று சொல்லி இதை வாங்கணுமா சார்? கமல் சார், உங்களெல்லாம் நாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கலைஞனை நினைச்சு வச்சிருந்தோம், இவ்வளவு டபிபி சார் ரொம்ப ஓவரா இருக்கு சார். ஜி சிவா, இப்ப இந்த ஸ்ட்ரேட்டஜி இருக்கு, இந்த வியூகம் இருக்கு இல்லையா, கமலை வைத்து தேர்தலை எதிர்கொள்ள போகிறோங்க வீதம், அதுவே வந்து திமுகவுக்கு டிகிரேட் ஆயிருச்சு. ஏன்னா திமுக கமல்லாம் வந்தா தான் நாங்க ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை கொடுத்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த கோணத்தில் பார்க்க முடியாது. வேற எந்த கோணத்தில் அவர்களாகட்டும் கூட்டணி கட்சியில எந்த தலைவர்கள் இருந்தாலும் திமுக என்பது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம், அங்கே ஆளுங்கட்சிக்காக வரக்கூடிய அத்துணை தகுதி மீண்டும் 26 திமுகவுக்கு மட்டும்னா நீங்க தனியாவே நிக்கலாமே, எதற்காக 13 கட்சிகளை கைகோர்த்துக்கிட்டு கட்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது என்று அவர்கள் வருகிறார்கள், நாங்கள் எப்படி வேண்டாம் என்று சொல்ல முடியும்? வராங்க, புரியுது, இது உண்மையே நியாயமா இருக்கு நீங்க சொல்றது. ஆனா அப்படி உங்களை நம்பி வர்றாங்கல்ல, அவங்க கிட்ட ஜனநாயகத்தை காத்து நீங்க அவங்களையும் சேத்துல கைபிடிச்சு கூட்டிட்டு போகணும், நான் மட்டும்தான் இருப்பேன், நீ எல்லாம் அழிஞ்சு போகணும், இல்லாட்டி என் கூட வந்து கரைஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறது இதுவெல்லாம் தப்பா இல்லையா? ஒரு ஆதாரமற்ற எதிர்கட்சியில் வைக்கிற குற்றச்சாட்டு சார். திமுகவை நம்பி இதுவரை யாரும் இங்க கெட்டதா நான் சொல்லவா? நான் இவ்வளவு நேரம் ஒரு லிஸ்ட் கேட்டீங்க, போன ரவுண்ட்ல நான் அந்த லிஸ்டே சொன்னேன், அந்த வரிசையில் என்னென்னலாம் நடந்தது, அந்த வரிசையில் திமுக சம்பந்தம் இல்ல சார். திமுக நம்பி வந்திருக்கிறார்கள், திமுக அவர்களுக்கு அரவணைத்திருக்கிறது, கூட்டணி கட்சியில் தேவையான சீட்டுகளை ஒதுக்கி இருக்கிறார்கள், கூட்டணி மகிழ்வோடும்
மனதார அவர்கள் வரவேற்று சென்று சென்றிருக்கிறார். ஆக மொத்தம் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டை கமல பார்த்து கேட்டாங்கன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியுமா? அவர் என்ன அங்க ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத யோசிச்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை, அவர்களுக்கு அனைத்தும் தெரியும், மக்களிடையே எப்படி பேசுவதுன்னு தெரியும், மக்களிடையே அவர்கள் எப்படி பேசுவாங்க. இல்ல உண்மையிலுமே அவர் சொல்றது தெரியும் புரியும்னு சொல்ற முதல் ஆள் நான் இப்பதான் பார்த்தேன். ரெண்டு தொகுதிக்கு மேல அவர் அனுப்புறாங்களான்னு வேற பாப்போம் சார். அவர் பேசுறது மக்களுக்கு புரியுமாங்கறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.